ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி டைட்டில் கார்டை பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க, எப்படி ஜிபே யூஸ் பண்ணி நம்ம கோல்டு வாங்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து 2020 ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த ஜிபே மூலமாக எப்படி தங்கம் வாங்கலாம், அதை எப்படி நம்மளோட இதில் வந்து இ கோல்டாக சேர்த்து வச்சுக்கிட்டு வந்திருக்கேன், அதை எப்போ தேவையான நேரத்தில் நான் வந்து நிறையா சேலும் பண்ணியிருக்கேன், வாங்கவும் செஞ்சுருக்கேங்க. கிட்டத்தட்ட நான் 4 இயர்ஸாக இந்த ஜிபே மூலமாக தங்கம் வாங்கி அதை சேவ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் நான். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் தம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற உங்களுக்கு இன்னும் நிறையா பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இது என்னோடய வியூவர்ஸான நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் தான் பார்க்குறீங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு கூகுளில் போய் வந்து ஹவு டு பை கோல்டு யூஸிங் ஜிபேன்னு போட்டாலே அங்கே நிறையா காமிக்கும். நீங்கள் 1 ரூபீக்கு வாங்கலாம், இல்லை ஒரு நாள் 10 ரூபா தான் இருக்குன்னா 10 ரூபாய்க்கு கூட வாங்கலாம், 100 ரூபாய்க்கு வாங்கலாம், மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் வரையும் வாங்கலாங்க. ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் போய் உங்கள்கிட்ட வந்து ஜிபே அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஜிபேவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஜிபே பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் அங்கே மேலே சர்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதில் கோல்டு லாக்கர்னு அடிக்கணும். நான் ரீசெண்டாக இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக நான் வந்து சர்ச் பண்ணியிருந்தேன், அதனால் அது காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து புதுசு அப்படின்னா உங்களுக்கு காமிக்காது, ஏன்னா நான் அதை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு காமிக்குது. நீங்கள் இந்த பே பட்டனில் போய் கோல்டு GOLD கோல்டு லாக்கர் LOCKER அப்படின்னு டைப் பண்ணணும் நீங்கள். ஸோ LOC போடுறப்பே உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த LOC போடுறப்பே வந்து அந்த கோல்டு லாக்கர்னு வந்துடும், பை கோல்டு அப்படின்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. அதில் காமிக்கும் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்னு காமிக்கும். 1 மில்லிகிராம் வந்து 8 ரூபீஸ் 14 பைசு அப்படின்னு காமிக்கிது பார்த்தீங்களா. இது வந்து 24 கேரட் கோல்டுங்க. ஸோ அதே மாதிரி இது வாங்குறப்பையும் வந்து ஒரு 3% ஜிஎஸ்டி போடுவாங்க, நம்ம விற்கிறப்பையும் ஒரு 3% ஜிஎஸ்டி வரதான் செய்யும். ஸோ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, 20th August 2020 அன்றைக்கி தான் நான் மொதல் வந்து 1,001 ரூபா போட்டு ஆரம்பிச்சிருக்கேங்க இதில் இந்த அக்கௌண்ட்டை வந்து. அப்போ வந்து வித்தின் நீங்கள் போட்ட காசை போட்டு ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ், அதாவது ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு கிராம் ஆட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நான் மொதல் 1,001 ரூபா போட்டு 179 கிராம் நான் தங்கம் வந்து சேமிச்சிருக்கேன் உங்களுக்கு. 179.4 மில்லிகிராம் சேர்ந்துருக்கு. இதில் வந்து 3% டேக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, 29 ரூபா 16 காசு வந்து டேக்ஸுக்கு எடுத்துட்டாங்க. நான் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா 5.58 பர் மில்லிகிராம், இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி 8.14 இருக்குது. நான் வாங்கினது மொதல் வாங்கினப்போ வந்து 5.58 மில்லிகிராம் இருந்தது, ஆனால் நான் அதை விட கம்மியான ரேட்டுக்கும் வாங்கியிருக்கேங்க, 4.78 இருக்கும் போதில் கூட நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய டிரான்சாக்ஷன் வந்து மாதம் மாதம் எனக்கு வர்ற ஒரு டியூஷன் ஃபீஸோ ஏதோ ஒன்று 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் எவ்வளோ இருக்கோ அதை போட்டிருப்பேன். ஸோ நவம்பர் மந்த் வந்து ஆகஸ்ட் மந்த் தொடங்கியிருந்தேன், நவம்பர் மந்த் வந்து சரி இதை விற்றா உடனே அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகுதான்னு பார்க்குறக்காக ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் விற்று பார்த்துருக்கேன். ஸோ ஒரு 41 கிராம் வந்து மில்லிகிராம் வந்து விற்றுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 204 ரூபாய் வந்து உடனே அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நான் விற்கும் போதில் பார்த்தீங்கன்னா 4.88 பர் மில்லிகிராம், 1 மில்லிகிராம் வந்து 4.88, ஏன்னா ஜிஎஸ்டி இதுக்கும் 3% ஜிஎஸ்டி பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறையா என்கிட்ட கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே தாங்க வந்திருக்கேன். பட் எனக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும், இல்லை நானே வந்து கடையில் போய் ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் அந்த மாதிரி தேவைப்பட்டிருக்கோம் நமக்கு. அப்போ வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கடைக்கு போய் கிராமம் வாங்குறதுக்கு பதிலாக எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் டிஜி கோல்டு அப்படிலாம் கிடையாது. நான் 2020-21 சொல்கிறேன், 22 தான் மெயினாக நான் வந்து நிறையா செல் பண்ணியிருப்பேன். ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். ஸோ அப்போ வந்து அந்த புடவை எடுக்கிறது, அவளுக்கு ஏதாவது ஜுவல் செய்கிறது அப்படிங்கிறப்ப நான் சேர்த்து வச்சுருந்தது வந்து கிட்டத்தட்ட 1 பவுன் கிட்ட சேர்த்துட்டேன் நான் இதில். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1,000 மில்லிகிராம், அதுக்கப்புறம் ஒரு 2,500 மில்லிகிராம் அப்படின்னா ஒரு 250 மில்லிகிராம் அந்த மாதிரிலாம் வந்து நான் சேல் பண்ணியிருப்பேன். 1 கிராம் 2 கிராம் அதெல்லாம் சேல் பண்ணியிருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 6th April இந்த வருஷம் வந்து ஏப்ரல் மந்த் வந்து 1,001 போட்டு திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ 6th April 2024 வாங்கியிருக்கேன், 132 மில்லிகிராம் வந்து ஆட் ஆயிருக்கு எனக்கு.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 7.56 பெர் மில்லிகிராம், ஒரு மில்லிகிராமோட ரேட்டு வந்து 7.56. ஸோ நம்ம இப்போ பார்க்கலாங்க இதில் எப்படி நீங்கள் வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பையிங்கிற ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அதிலே காமிக்கிது பாருங்கள், 201, 501, 1001 அப்படின்னு தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மினிமம் 1 ருபீலேருந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம், 1 ரூபாய்க்கு கூட நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 100 ருபீஸாவது நீங்கள் போட்டு வச்சுட்டே வந்தீங்கன்னா தான் அது கொஞ்சம் ஒர்த்தபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. இப்போ நான் இதில் வந்து ஒரு 501 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து 7.91, ஆனால் நமக்கு வந்து அந்த 3% ஜிஎஸ்டி சேர்த்து 8.15 போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ 501 ரூபா கட்டினேன் அப்படின்னா எனக்கு 61.5 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும் எனக்கு இன்றைக்கி. இதில் பார்க்குறப்ப தெரியும் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி வந்து 7.91, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 8.15 ஒரு மில்லிகிராமோட ரேட்டு. இது வந்து 24 கேரட் கோல்டு தாங்க. நம்ம இதில் வந்து நிறையா சேர்த்தக்கப்புறம் நம்ம வந்து கோல்டு பாராவோ இல்லை கோல்டு காயினாவோ கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை. ஸோ அதுவே 5000 போட்டிங்கன்னா 613 மில்லிகிராம் ஆட் ஆகுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு 8150 ரூபா போட்டிங்க அப்படின்னா இன்றைய தேதிக்கு 1 கிராம் உங்களுக்கு ஆட் ஆகும். ஏன்னா இது 24 கேரட் தான் உங்களுக்கு, அதிலே மேலே போட்டிருப்பாங்க பியூர் 24 கேரட் கோல்டு 99.99% அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போயும் நான் திரும்ப ஒரு 1001 ரூபாய்க்கு வாங்குறேங்க. ஸோ எனக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகுதுன்னா 122.8 மில்லிகிராம் ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பே அப்படின்னு நம்ம சாதாரணமாக கூகுள் பேயில் பண்ணுவோம்னா அதே மாதிரி பேன்னு பண்ணோம். ஸோ நம்ம பே கொடுத்து நம்ம பே பண்ணிட்டோம், நம்மளுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா வித்தின் ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆயிரும். இந்த இருக்குது நான் பே பண்ணிட்டேன். ஸோ 11th November 11:15. ஸோ நீங்கள் பே பண்ண மறு செகண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 122.8 மில்லிகிராம் ஆட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அந்த 3% ஜிஎஸ்டி 1001 ருபீஸ்க்கு 29.16 வந்து ஜிஎஸ்டி மிச்ச அமௌண்ட்டுக்கு தான் நமக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ கிராம் வந்து 8.15 மில்லிகிராம், ஒரு மில்லிகிராம் வந்து 8.15 ரேட்டுக்கு நமக்கு இன்றைக்கி ஆட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வாங்குறப்ப ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஹேவிங் இஷ்யூஸ் அதாவது அமௌண்ட்டு போயிடுச்சு இல்லை நமக்கு க்ரெடிட் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி போட்டு நீங்கள் இதில் மிஸ்ஸிங் ரிவார்டு இல்லை மிஸ்ஸிங் அந்த இதுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அதை ரெக்டிஃபை பண்ணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு தடவை அமௌண்ட்டு போயிடுச்சு பட் கோல்டு வந்து க்ரெடிட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி பண்ணி விதின் ஒரு 1/2 hour அதை ரிசால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ இது வந்து ஒரு சேஃபான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம கோல்டு வாங்குறதுக்கு. என்ன ஒரே ப்ராப்ளம்னா ஒவ்வொரு தடையும் வாங்குறப்ப ஒரு 3% ஜிஎஸ்டி, கொடுக்குறப்பையும் ஒரு 3% ஜிஎஸ்டி நம்ம கட்டித்தான் ஆகணும். என்ன வீடியோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் எனக்கு வந்து 632 மில்லிகிராமாக என்னமோ இருந்தது, இப்போ 123 ஆட் ஆகி 755 வந்திருக்கு. இந்த பாருங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து 623.3 மில்லிகிராம் இருந்தது, இப்போ இந்த 1001 வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து அது ஆட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்து செல் இது விற்கிறேன் அப்படின்னா எப்படி விற்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. ஸோ விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக விற்க முடியாது, எனக்கு இவ்வளோ ரூபா வேணும் அப்படின்னு விற்க முடியாது, நம்ம வந்து மில்லிகிராமில் விற்கலாம் நம்ம எவ்வளோ மில்லிகிராம் சேல் பண்ணோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் இதில் ஓதாயமாக எவ்வளோ மில்லிகிராம்ஸ் அடிக்கிறீங்களோ உங்களுக்கு இப்போ ஒரு 5000 ரூபாய் தேவை அக்கௌண்ட்டில் உள்ளதில் வந்து வருமா அப்படின்னா இந்த மாதிரி அடித்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ 55 மில்லிகிராம் நான் அடிச்சிருக்கேன், அப்போ 422 ருபீஸ் வந்து எனக்கு க்ரெடிட் ஆகும் அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு. ஸோ விற்கிறப்ப அதோடைய விலையை பார்த்தீங்கன்னா 7.67, ஏன்னா இங்கே ஒரு 3% ஜிஎஸ்டியை நம்மகிட்ட வந்து வாங்கிடுறாங்க. ஸோ மாமா அப்போதான் பார்த்தது 8.15 வாங்கியிருக்கோம், விற்கிறப்ப 7.67 விற்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி காமிக்கும் நம்ம அந்த அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட் க்ரெடிட் ஆகும் செல் கோல்டான்னு கேட்கும். ஸோ நீங்கள் செல் கோல்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸிங்னு காமிக்கிது பார்த்தீங்களா, வித்தின் இதுவும் ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு விழுந்துடும் உங்களுக்கு. ஸோ டைம் பார்த்துக்கோங்க, 29 நான் 29 தான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ விதின் அந்த 29 அந்த செகண்டுக்கே வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் மணி க்ரெடிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் வந்து எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் நான் செக் பண்ணுறப்பையும் அந்த காசு வந்து விழுந்துருச்சு எனக்கு. ஸோ இதுலேயும் காமிக்கும் சேல் அமௌண்ட் க்ரெடிட்டட் அப்படின்னு காமிக்கும், அங்கே ப்ராசஸிங் காமிச்சாலும் எனக்கு விதின் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு அமௌண்ட் வந்து விழுந்துருச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் இது வந்து மார்னிங் தான் பண்ணணும், ஈவினிங் தான் பண்ணணும், ஆஃப்டர்நூன் அப்படிலாம் கிடையாதுங்க. எப்போனாலும் நீங்கள் வாங்கலாம், எப்போனாலும் நீங்கள் இதை விற்கலாம், அர்த்தராத்திரியில் கூட நீங்கள் விற்றுக்கலாம். விற்ற உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆயிரும்.
ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு, நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த வர்க்கு டீட்டெயில் மெசேஜ் 2929க்கு விற்றுருந்தோம், உடனே வந்துருச்சு நம்ம அக்கௌண்ட்டில். ஸோ இது ஒரு சேஃபான பிளேஸ் தான், ஏன்னா இது கூகுளோட இது தான், கோல்டு ஜிபேங்கிறது வந்து கூகுளோட தான். ஸோ நம்ம வந்து தாராளமாக நம்ம நம்பி போடலாம் இதில். ஸோ நம்ம விற்றக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது பாருங்கள், 700 மில்லிகிராம் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன், உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்தால் பின்னாடி ரிவர்ஸில் போய் பாருங்கள். கொஞ்சம் கூடி இருந்தது, இப்போ குறைஞ்சிருச்சு நமக்கு இதில். ஸோ இப்போ பாருங்கள் 8.13. ஸோ மார்க்கெட்டு வந்து ஏறி இறங்குறத வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் இதில். ஸோ இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பை பார்த்துட்டோம், செல் பார்த்துட்டோம், டெலிவரி. ஸோ இந்த மாதிரி டெலிவரி அப்படின்னு அமுக்குனீங்க அப்படின்னா நம்மளோட பின்கோடு கேட்கும், ஏரியா பின்கோடு, அதாவது உங்களுடைய இது வந்து அசசிபிளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் உங்களுக்கு. ஸோ நான் என்னோடய ஏரியா பின்கோடு அடிச்சிட்டேங்க, அடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்தா இந்த மாதிரி காமிக்கும் உங்களுக்கு, 1 கிராம், இது வந்து ஒரு 2 கிராம். ஸோ 1 கிராம் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக், 2 கிராம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. என்கிட்ட உள்ள பேலன்ஸ் வந்து 700 மில்லிகிராம் தான் இருக்குது. ஸோ 5 கிராமாக இருக்குது, 10 கிராமாக இருக்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 5 கிராம் சேர்ந்துருச்சு, இல்லை அப்படின்னா 1 கிராம் 2 கிராம் வந்து அவங்க திரும்ப ரீஸ்டாக் பண்ண தான் செய்வாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் 1 கிராம் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட் டு கார்ட்டுன்னு கொடுத்துட்டு அதில் வந்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்குறப்ப நம்ம வீட்டுக்கே இது வந்து கொரியர் வந்துடுது. ஸோ அதுவுமே நிறையா பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, எப்படி அந்த காயின் வந்து வீட்டுக்கு வந்ததை, அதோடைய ப்யூரிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்குது இந்த ஜிபேயில் வந்து கோல்டு வாங்குறது. உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு முன்னாடியே தெரியும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் வந்து ஃப்யூச்சரில் இதில் சேவ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். நீங்கள் வந்து டிஜிகோலில் சேவ் பண்ணுறப்ப நம்மளால் காயினாவோ இல்லை ஒரு பொருளாவோ தான் எடுக்க முடியும், எனக்கு பொருளாக தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்களுக்கு அமௌண்ட்டாக தான் நீடாக இருக்கும். ஆனால் நினச்ச உடனே நமக்கு வந்து அது அமௌண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். பட் இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் பை பண்ணுறப்ப இன்னும் நிறைய கோல்டே வந்து அதில் வந்து உங்களால் சேமிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்தடுத்து வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக கோல்டு பீஸ் எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.